Good morning, friends. இது 42 paragraphs உடைய ரால்ஃப் வால்டோ எமர்சனின் தி அமெரிக்கன் ஸ்காலரினுடைய இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் 16 பேராகிராஃப்ஸ்லேருந்து 26 பேராகிராஃப்ஸ் வரைக்கும் நாம் 11 பேராகிராஃப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே நான் ஃபஸ்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன், இந்த அமெரிக்கன் ஸ்காலரில் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புக், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆன் மென், இதை பற்றி தான் இந்த அமெரிக்கன் ஸ்காலரில் பொதுவாக பேசுகிறார். இதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சரை பார்த்தோம், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புக்கும் அதில் பிகின் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புக் கண்டினியூ பண்ணி, What is the influence of action on men என்பதை பற்றியும் நாம் தொடர்ந்து இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, சில சமயங்களில் ஒரு நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, இது தன்னுடைய சொந்த விஷன், உங்களுடைய சொந்த கற்பனையை பார்ப்பதை விட இன்னொரு மனிதனுடைய மனதின் உண்மையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதான் முக்கியம். அது எப்போ, வென் யூ ரீட், இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் இட்ஸ் ஓன் சப்ளைம் விஷன், த மைண்ட் மே ரிசீவ் இட்ஸ் ட்ரூத் ஃப்ரம் அனதர் மைண்ட். உங்களுடைய உங்கள் மனசில் தோன்றுகின்ற கற்பனைகள், சிந்தனைகள், அந்த காட்சிகளை கண்டு அதிலிருந்து நம்ம ட்ரூத் அக்வயர் பண்ணுறதை விட, சில சமயங்களில் மனம் என்ன பண்ணுனா அனதர் மைண்டினுடைய ட்ரூத்தை அது பார்க்கும். இது இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய ஒரு இன்டலெக்சுவல் பவர் டேமேஜ் ஆகிடுது. அதாவது நீங்கள் உங்களுடைய விஷன், உங்கள் மனதுக்குள்ள தோன்றுகின்ற கற்பனை காட்சி, அதிலிருந்து நீங்கள் ஒரு ட்ரூத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி இல்லாமல் இன்னொருத்தனுடைய, இன்னொரு மனிதனுடைய மனதில் தோன்றுகின்ற காட்சியை நீங்கள் காண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுடைய இன்டலெக்சுவல் பவர் டேமேஜ் ஆகிடும். அப்படி பண்ணும்போது நீ உங்களுடைய சாலிட்யூட், நீங்கள் தனிமையில் இருக்கிறது, செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் ரெக்கவரி, இதுதான் ஜீனியஸ்னுடைய அடையாளம். இப்போது நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கீங்க, தனிமையிலிருந்து அப்படியே உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற கற்பனையை நீங்கள் அப்படியே சிந்திக்கிறீங்க. அப்போது உங்களுக்குள்ளேயே மனதுக்குள்ளே 1000 கேள்விகள் வருது, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணி அதிலிருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்க. இதுதான் த ரியல் நாலெட்ஜ், இதுதான் த ரியல் ட்ரூத். அப்படி இருக்கிறத விட்டுப்புட்டு நீங்கள் இன்னொருத்தனுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கற்பனையை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சு. இப்போ எதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியும், ரீடிங் புக்ஸு. நீங்கள் ரீடிங் புக்ஸுங்கிறது என்ன, இப்போ நம்ம இன்னொருத்தனுடைய, இப்போ ஷேக்ஸ்பியர்னுடைய புத்தகத்தை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா, ஷேக்ஸ்பியர்னுடைய கற்பனையில் தோன்றிய அந்த காட்சிகளை, அந்த உண்மைகளை அவர் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுக்கிறார். நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு அந்த கற்பனைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டலெக்சுவல் பவர் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் தனிமையாக இருந்து உங்களுடைய செல்ஃப் என்கொயரி, உங்களுடைய செல்ஃப் ரெக்கவரி, அதில் இருக்கக்கூடிய த டேஸ்லிங் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு த டேஸ்லிங் லைட் ஆஃப் ஜீனியஸ், அது உங்களுக்கு போயிடும். இன்னொன்று, ஒரு நீங்கள் நம்ம வந்து ஒரு லெஸ்ஸர் ஜீனியஸ், நம்ம ஒன்றும் பெரிய ஜீனியஸ் கிடையாது, நாம் ஒரு சாதாரண ஜீனியஸ். ஆனால் நம்ம ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒன்று ஜீனியஸாக தான் இருக்கும். நீங்கள் தெருக்கூற்றவன்னு நினைக்காதீங்க, அந்த தெருக்கூற்றவனுக்கு இருக்கிற அந்த லாபகம் நீங்கள் உங்களால் கூட்ட முடியாது. உங்களுக்குள்ளே வீட்டை கூட்ட முடியும், ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தெருவை உங்களால் கூட்ட முடியாது. அவ்வளவு லாபமாக, அவ்வளவு திறமையாக செய்யவே முடியாது. அவங்ககிட்ட ஒரு பெரிய இது இருக்கத்தான் செய்யும். நாம் ஏதோ பெண்களை அலட்சியமாக நினைக்கிறோம், நீங்கள் போய் அடுப்பில் நின்று பாருங்கள், ஒரே ஒரு ஆம்லெட் ஊற்றி பாருங்கள், அது உங்களுக்கு பொருளவே பொருளாது, நான் செஞ்சு பார்த்து டயர்டாக இருக்கேன், பொருளவே போடலாது, உடச்சி ஊற்றிடலாம், ஆனால் திருப்பி போடணும்ல, திருப்பி போடவே முடியாது உங்களால். அப்போது அது அவங்கக்கிட்ட தான் அந்த ஜீனியஸ் இருக்குது. அப்போது இப்போ நாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஜீனியஸ் இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு லெஸ்ஸர் ஜீனியஸ். இந்த லெஸ்ஸர் ஜீனியஸ்னுடைய பெரிய எதிரி யாருன்னா கிரேட்டர் ஜீனியஸ்.
ஒருத்தன் ரொம்ப ஜீனியஸாக இருக்கான்னு வச்சுங்க, அவன்தான் அந்த குறைவான ஜீனியஸ் உடையவனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த என்னுடைய பாயிண்ட்டை இப்போ நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் இந்த கிரேட்டர் ஜீனியஸ் தான் லெஸ்ஸர் ஜீனியஸ்க்கு எனிமி. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு புக்கு படிச்சிங்கன்னா இன்னொருத்தனுடைய விஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் லிட்ரேச்சர் இந்த வியூவை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எமர்சன் நம்புகிறார். அதுக்கு நம்பி அதற்கு ஒரு உதாரணமாகவும் சொல்கிறார், ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய ஜீனியஸ், அவர் ஒரு பெரிய ட்ரமேட்டிக் ஜீனியஸ் ஒரு 200 வருஷமாக இப்போ வரைக்கும், அதாவது இப்போ எமர்சன் சொல்கிறார், 200 வருஷமாக இங்கிலீஷ் ட்ரமேட்டிக் பாய்ட்ஸனுடைய மைண்டெல்லாம் சலசலப்பை ஏற்படுத்தினவர். அதாவது ஒவ்வொருத்த மைண்டும் சுயமாக சிந்திக்கணும், ஒருத்த மைண்டு வந்து கற்பனை காணும், ஆனால் இவன் கற்பனைக்குள்ளே திடீர்னு ஷேக்ஸ்பியர்னுடைய கற்பனை, ஏன்னா இவன் ஷேக்ஸ்பியர் புக்கை படிச்சிருப்பான், அது அந்த கற்பனை உள்ளுக்குள்ளே வந்து இவனுடைய காட்சியை களைச்சி விட்டுட்டு போயிடும். இப்படி இங்கிலாந்து வந்து 200 வருஷமாக இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ட்ரமேட்டிக் போய்ட்ஸனுடைய ஜீனியஸ்லாம், அவனுடைய மைண்டெல்லாம் ஷேக்ஸ்பியர்னுடைய ட்ரமேட்டிக் ஜீனியஸ் 200 வருஷமாக களைச்சி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சந்தேகமே இல்லை, நாம் த ரைட் வே ஆஃப் ரீடிங் அதர் ரைட்டர்ஸ் ஈஸ் பை கீப்பிங் த இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ரீடிங் சப்டியூடு பை ஒன்ஸ் இன்டலெக்ட். அப்போது அதுக்காக நம்ம மற்றவங்க புக்கை படிக்கக்கூடாதா அப்படின்னா படிக்கணும். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி சொல்லிடுறார். சந்தேகமே இல்லை, நீங்கள் இன்னொருத்தன் புக்கை படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய இன்டலெக்டுக்கு கீழே தான் அந்த இம்ப்ரெஷன் இருக்கணும். அப்படி நீங்கள் படிக்கணும், உங்களுடைய இன்டலெக்டை விட ரொம்ப அதிகமான நீங்கள் யோசித்து ஆஹா இது ஒரு மிகப்பெரியதுன்னு நீங்கள் வியந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், உங்களால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்யவே முடியாது. அப்போது ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க புக்கை படிப்பாங்க, லெஷரில் படிப்பாங்க, ஆனால் அவங்க எப்பொழுதுமே பாரோடு தாட்ஸ், பிற மனிதர்களினுடைய சிந்தனைகளை கடன் வாங்கி எழுதினவனுடைய புத்தகம் இருக்கு இல்லையா, அதை அவங்க படிக்க மாட்டாங்க, அதை படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதாவது ஒவ்வொருத்தரும் அவனுடைய சிந்தனைகளில் தோன்றுனதை நீங்கள் படிக்கணும், இன்னொருவனுடைய சிந்தனைகளை கடன் வாங்கி இவன் ஒரு புத்தகம் எழுதுனா அப்படின்னா அது ஒரு மோசமான புத்தகம், அதை படிக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய புத்தகத்தை ஓய்வு நேரத்தில் படிப்பார்கள், அவ்வளோதான் செய்வாங்க. இப்போது சன் சூரியன் இருக்குது, மூன் நிலவு இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஹிடன் மறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். சன்னும் இருக்காது, மூனும் இருக்காது, ஸ்டார்ஸும் இல்லாத ஒரு நேரம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுடைய லேம்ப்ஸ், உங்களுடைய சுய கண்கள், அந்த கண்களினுடைய ஒளி அப்போ தான் தெரியும். இப்போ சன்லைட் இருக்கும்போது உங்களுடைய ஐஸினுடைய லைட் தெரியவே தெரியாது. அதே மாதிரி மூன் லைட் அல்லது ஸ்டார் லைட்ஸ், இந்த சன்லைட், மூன் லைட், ஸ்டார்ஸ் லைட், இதெல்லாம் த லைட் ஆஃப் த கிரேட் ஸ்காலர்ஸ் புக்ஸ். இந்த புத்தகங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஐஸினுடைய, உங்களுடைய கண்களினுடைய ஒளி தெரியவே தெரியாது. இது எப்போ தெரியும், இந்த மூணும் மங்கி இருக்கக்கூடிய நேரம், இந்த விடியற் காலை நேரம்னு இருக்குல்ல, த டே பிரேக், காலையில் விடியும் போது சூரியனும் இன்னும் வரல ஆனால் நிலவு போயிருக்கும், நட்சத்திரங்கள் மறைஞ்சிருச்சு, சூரியன் இன்னும் வரலை ஆனால் லேசாக அவனுடைய ஒளி வந்துருச்சு, அதனால் இந்ததெல்லாம் போயிடுச்சு, இப்போ இந்த நேரம்தான். ஸோ இதுதான் உங்களுடைய சுய கண்கள், இப்போ இப்படி தான் லேசாக தான் பார்க்கும். ஆனால் பெரிய ஜீனியஸ் பார்க்குறதுங்கிறது சன்லைட் மாதிரி ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்களுடைய சுயமான கற்பனை சிந்தனை என்பது அந்த லேசான வெளிச்சம், அப்படி தான் இருக்கும். தஸ் வி கைட் அவர் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் த டே பிரேக். ஒரு அராபியன் ப்ராவர்ப், ஒரு அரபு நாட்டு பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பேரன், மலட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிக் ட்ரீ, ஒரு அத்தி மரமானது, ஒரு ஃபிக், நிறைய பழங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்தை பார்த்துச்சுன்னா உடனே இதனுடைய இதில் வந்து அந்த பழம்லாம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை. நீங்கள் இன்னொரு ஜீனியஸினுடைய புக்கை நீங்கள் படிச்சுட்டு
நீங்கள் பண்ணினீங்கன்னா உடனே அதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் அது உங்களை அறியாமே அது உங்களுக்குள்ளே வந்துடும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சிந்தனைகளை பேஸ் பண்ணி நீங்கள் புக் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒரு நீங்கள் ரைட்டர் நாட் எ ஜீனியஸ் அது மாதிரி இருக்க முடியாது. ஒரு பெரிய புக்கை நீங்கள் எழுதி ஆகணும், ஒரு ஒரிஜினல், ஒரு உங்களுடைய தாட்ஃபுல், அது சின்னதாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பொறியாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன பொறி கூட உங்களை இன்ஸ்பயர் பண்ணிடும். ஆனால் அது உங்களுடைய ஒரிஜினல் தாட்டாக இருக்கும். அதில் நீங்கள் எழுதுறீங்கள்ல அதுதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கும். மற்றவைகள்லாம் ஒரு புக்கு, அவ்வளோதான், அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ரீடிங், புக்ஸை ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ளஷர், மகிழ்ச்சி உண்டாகுது, இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, உண்டாகுது. ஏன்னா ஒரு சோல் எழுதின புத்தகத்தை அதே சோல் ரீட் பண்ணுது, அதனால தான் யூ கெட் தட் ப்ளஷர். முதலே நான் சொல்லிட்டேன், இந்த இதை வந்து யூனிவர்சல் சோல் என்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு யூனிவர்சல் சோல், இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒரே ஒரு மனிதன்லிருந்து தோன்றினவங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஆல் மென் ஆர் ஒன். அப்போ அந்த ஒரே ஒரு மனுஷன்னா ஒரு சோல் தானே அவனுக்கு இருக்கும். அப்போ ஒரு மனுஷன்தான் இந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் அப்படின்னா அந்த கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு சோல் தான் இருக்கும். அப்போது உலகம் என்பது ஒன்று, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களின் உள்ளங்களில் இருக்கின்ற சோல் ஆன்மாவும் ஒன்று தான் இல்லையா. அப்போது இப்போ நான் வந்து ஒரு புக்கை படிக்கிறேன், ஷேக்ஸ்பியர்னுடைய புக்கை படிக்கிறேன், ஷேக்ஸ்பியர்னுடைய சோலும் எனக்குள்ளே இருக்கிற சோலும் ஒன்று தானே. அப்போது ஷேக்ஸ்பியர் சோல் அப்படின்னா என் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோல் எழுதியிருக்கு, அதை என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற என் சோல் படிக்குது. அப்போது ஷேக்ஸ்பியர் சோல்ங்கிறது என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சோலும் ஒரு சோல் தானே. அப்போது ஒரே சோல் எழுதுது, அந்த ஒரே சோல் படிக்குது. ஸோ இதைத்தான் தீஸ் புக்ஸ் இம்ப்ரெஸஸ் தட் ஒன் சோல் ரைட்ஸ் த புக் அண்ட் த சேம் சோல் இன் அஸ் ரீட்ஸ் இட். அதனால தான் நாம் சாசர்னுடைய கவிதைகள், ஆண்ட்ரூ மார்வல் டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ் தி கார்டன் போன்ற கவிதைகளை எழுதின அந்த கவிஞர்களுடைய புத்தகங்கள், ட்ரைடன் தி ட்ராமாட்டிக் பாயசி எழுதினாரே இந்த கவிதைகள், இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ப்ளஷர், வி கெட் த ப்ளஷர் நமக்கு வருது. அதில் என்ன வருதுன்னா அந்த புத்தகங்களை படித்து எழுதுகின்ற மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் ஆல் டைம் ஃபிலாசபி என்றால் எல்லா காலத்திற்கும் பொருந்துகின்ற ஃபிலாசபி. சில உண்மைகள் இருக்கும், அது 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுதான், 500 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுதான், இன்னும் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுதான். இதுதான் ட்ரூத்து, இதுதான் ஒன்லி ஒன் சோல், இதுதான் உலகத்து, இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எந்த கவிஞனுடைய எந்த ஒரு பெரிய புத்தகத்துக்குள்ளேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கும், எல்லா காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரே ஒரு உண்மை இருக்கும், அந்த உண்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்லணும், நீங்கள் சாசர், மார்வல், ட்ரைடன் இவங்களுடைய கவிதைகளை படிக்கும்போது மகிழ்ச்சியும் உண்டாகுது, அதே சமயத்தில் ஆல் டைம் ஃபிலாசபி எல்லா காலத்திற்கும் பொருந்துகின்ற தத்துவங்களும் உண்மைகளும் நமக்கு கிடைக்குது. இன்னொன்று, இவங்களை படிக்கும்போது நமக்கு சந்தோஷம் ஏற்படுது, அதற்கு காரணம் ஹவ் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு வாய புலந்துக்கிறோம், சர்ப்ரைஸ் ஆச்சரியம், இந்த உணர்வுகளின் கலவை தான் இவைகளை படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு கடந்த கால கவிஞர்னுடைய ஒரு போயட்ரியை நம்ம படிக்கிறோம், படிக்கும்போது அதாவது ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு கவிஞர்னுடைய ஒரு ஒர்க்கை நீங்கள் படிக்கிறீங்க, அதை படிக்கும்போது அது இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆன்மாவுக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்குது. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது கரெக்டு, ஆனால் இப்போ அது கரெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த ஆல் டைம் ஃபிலாசபி, ஆல் டைம் ட்ரூத்துன்னு இருக்கு பாருங்கள், அது எல்லா காலத்திற்கும் அதே தான், அந்த உண்மை தான், அது வந்து மாறவே மாறாது. அதனால் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு கவிஞனுடைய கவிதையை அல்லது அவனுடைய ஒர்க்கை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இப்பொழுது உங்கள் ஆன்மாவுக்கு அது ப்ளீஸிங்காக இருக்குது. ஏன்னா அதே மாதிரியான சிந்தனைகள் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது, நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் அதே சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும். இப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான், சினிமாவிலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், அவனுக்கு போய் இடே அந்த பொண்ணு உன்னை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அப்போது அவனுடைய உள்ளத்திற்குள்ளே என்ன சிந்தனைகள் இருக்கோ அந்த சிந்தனையை நான் சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய ஒர்க்கை படிக்கும்போது நமக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமும் இவ்வளவு மகிழ்ச்சியும் கிடைக்குது, ஏன்னா அவன் சொல்கிற அதே சிந்தனை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். This feeling is an evidence to the philosophical doctrine of the identity of all minds. அப்ப உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய மனதுக்குள்ளேயும் இதே மாதிரியான philosophical doctrine principles இருக்கு. அதனால தான் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை படிக்கும்போது நமக்கு புரியுது. சிலருக்கு அதை படிக்கும்போது புரியலை, அது அந்த மகிழ்ச்சியாக இல்லை, ஏன்னா அவனுக்கு அந்த இதை புரிஞ்சிக்கல. அதில் என்ன சொல்லப்படுகின்ற ஃபிலாசபி, இவன் மனசுக்குள்ளே அந்த ஃபிலாசபிக்கல் தாட் இருக்கும், ஆனால் அதை படிக்கும்போது அந்த ஃபிலாசபிக்கல் தாட்டை இவன் மைண்டில் இருக்கிற ஃபிலாசபிக்கல் தாட் புரிஞ்சிக்கல. அதனால தான் அவனுக்கு அதை படிக்கும்போது, இப்போ நீங்கள் ஷேக்ஸ்பியரை படித்தா ஒரு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒழிய, அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நமக்கு ஒன்றும் ப்ளஷர் இல்லை. ஏதோ ஒரு பரீட்சைக்காக நம்ம உட்காந்து ஆண்டனியும் கிளியோபெட்ராவையும் டெம்பஸ்டையும் ஹென்றி இது ஃபோர்த்தையும் நம்ம படிச்சுட்டு உட்காந்துருக்கமே ஒழிய மற்றபடி இதில் ஒன்றும் ஒரு ப்ளஷர் இல்லை. ஆனால் இதை படிக்கும்போது உங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிலாசபியும் அதில் இருக்கக்கூடிய ஃபிலாசபியும் ஒன்றுங்கிறத உங்கள் மனசு புரியும்போது, அதாவது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சிந்தனையை இன்னொருத்தன் சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் வரும்னு நான் முன்னாடி சொன்னேன் எக்ஸாம்பிள், அது மாதிரி இதில் சந்தோஷம் வராது. காரணம், அவன் அந்த புத்தகமே புரியலை, அதில் இருக்கக்கூடிய ஃபிலாசபியும் நமக்கு புரியலை. அதனால் அந்த ஃபிலாசபியை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஃபிலாசபியை ஐடென்டிஃபை பண்ண மறுக்குது, பண்ண முடியலை. அதனால் நமக்கு அந்த புத்தகத்து மேலே பெரிய டேஸ்ட்டு அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எப்போவாவது ஒரு தடவை இந்த சார்ஜர், ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் இவங்களுக்குள்ள புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரின் உங்கள் மைண்டில் இருக்க ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரின்னா புரிஞ்சிக்கும், புரியும். அப்போ புரியும்போது அந்த புத்தகங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அதை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதை பற்றியே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதான் உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் தெர் இஸ் சம் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டு ஹார்மோனி. அந்த சிந்தனைக்கும் நம்ம சிந்தனைக்கும் இடையில் ஒரு இசைவு இருக்கணும். சம் வைஸ் ஃபோர் தாட் ஆஃப் த சோல்ஸ் அண்ட் சம் ப்ரிப்பரேஷன் மேட் பை த சோல்ஸ் ஃபார் தியர் ஃபியூச்சர் வாண்ட்ஸ். வி கேன் சீ சச் டெண்டன்சி இன் இன்செக்ட்ஸ் டு. இதை நீங்கள் பூச்சிகள்லையும் பார்க்கலாம். இப்போ சொல்கிறான், திஸ் ஃபீலிங் இஸ் அன் எவிடன்ஸ் டு த ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் தி ஐடென்டிட்டி ஆஃப் ஆல் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஷுட் சப்போஸ் தட் தெர் இஸ் சம் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டு ஹார்மனி. இதை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு இசைவு, சில ஃபோர் தாட் முன்னோக்கிய சிந்தனை ஆஃப் த சோல், சம் ப்ரிப்பரேஷன் மேட் பை த சோல்ஸ் ஃபார் தியர் ஃபியூச்சர் வாண்ட்ஸ். எதிர்கால தேவையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆன்மா சில ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது இந்த இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கிறதுனால தான் அதை படிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு பிடிக்குது. ஷேக்ஸ்பியரனுடைய மொத்த நாடகமும் பிடிக்கலைனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரியை சொல்லும்போது, ஓ இப்படி சொல்லியிருக்காரே, சே அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம்ல. அப்படின்னா என்ன காரணம், நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃபோர் தாட் நம்முடைய மைண்ட் சோலில் நம்முடைய மைண்டில் இருக்குது. இந்த எண்ணம், இதே மாதிரியான சிந்தனைகள் நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இருக்குது, இது பூச்சிகளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பூச்சிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பூச்சிகள் என்ன பண்ணுன்னாக்க அது தன்னுடைய யங் ஒன்ஸ், இது சாகிறதுக்கு முன்னாடியே இது இன்னும் சாக போகுது, ஆனால் இது செத்துருச்சு அப்படின்னாக்க இதனுடைய உடலிலிருந்து பூச்சிகள் வெளிப்பட போகுது. அப்போ இது என்ன பண்ணுன்னா, பார்க்காத தன்னுடைய குஞ்சுகளுக்காக அவைகள் ஃபுட்டு உணவை சேமித்து வச்சுட்டு போகுது. நீ தான் பார்க்கவே இல்லை, அது எதுன்னு உனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த ஹார்மோனி அந்த இசைவு இருக்குது. நாம் இறந்துட்டோம்னா நம்மிடம் இருந்து சில இன்செக்ட்ஸ் தோன்றும், அந்த இன்செக்ட்ஸுக்கு இந்த ஃபுட்டு தேவைப்படுது. ஏன்னா அது எப்படி இந்த ஃபுட்டை தான் சாப்பிடுன்னு இது எப்படி தெரியும், அதான் அந்த ஹார்மோனி. அந்த இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இடையில் இந்த ஒத்திசைவு ஒன்று இருக்குது. அதனால தான் இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தாயினுடைய மார்பில் போய் அதுக்கு சக் பண்ணணும்னு என்ன தெரியுமா, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வாயை வச்சு இப்படி இப்படின்னு உறிஞ்சால் அங்கேருந்து மில்க் வருது அப்படின்னு எப்படி தெரியுது, கொண்டு போய் தாய் தன்னுடைய மார்பில் அணைத்து கொள்ளும் போதே உடனே இது சக் பண்ணுது. ஏன் சக் பண்ணுது, அதுதான் அந்த ப்ரீவியஸ். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறந்த உயிருக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி இந்த உலகத்தினுடைய டோட்டல் ஃபிலாசபிக்கல் டாக்ட்ரினோட ஒரு ஒத்திசைவு இருக்குது. அந்த ஒத்திசைவு இருக்கிறதுனால தான் செய்யுது.
இப்போ இது மனித மனம், மனிதன் குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா தாய் தன்னுடைய மார்போடு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இதே இது ஒரு கவு, ஒரு பசுமாட்டு ஒரு குட்டி போடுதுன்னு வச்சுங்க, அந்த கன்று குட்டியை அது ஒன்றுமே இல்லை, அதுவாக நேராக போய் அந்த தாயினுடைய மடியில் போய் பால் குடிக்குது. அந்த இடத்துல தான் பால் இருக்குன்னு இதுக்கு யார் சொன்னால்? இதை கொண்டு போய் ஒருத்தன் பிடிச்சி கொண்டு போய் விட்டு நீ இதை சக் பண்ணுன்னா சொல்லலை. அந்த கண்ணுக்குட்டி பிறந்து எழுந்திருச்சு இப்படி தடுமாறி நின்ன உடனே நீங்கள் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நீ வேணா நின்று வாட்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, டக்குன்னு தாய்க்கினுடைய மடியில் போய் அதுவாக சக் பண்ணி அந்த பாலை அருந்துது. அங்கே தான் பால் இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? அங்கே போய் சக் பண்ணணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? இதுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் அந்த இருக்குது. சாதாரண மனிதனுக்கு இருக்குது, பெரிய ஜீனியஸுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இது இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு எமர்சன் வந்து ஒரு புத்தகத்தை, சரி அதுக்காக நீங்கள் வந்து ஒரு புக்கை வந்து அண்டர்ரேட் குறைத்து மதிப்பிட முடியுமா என்று, எந்த சிஸ்டத்தையும் ஒரு புத்தகத்தை குறைத்து மதிப்பிட எமர்சன் அலோ பண்ணவே மாட்டார். எப்படி ஒரு உடம்புக்கு, ஒரு உடம்புக்கு பலம் சேர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எதையோ ஒன்று பாயில்டு கிராஸ், ஒரு புல்லை வேக வச்சு, ஒரு புல், கீரை, முட்டை, கறி, மட்டன், ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் ஒரு குழம்பு வச்சு அல்லது பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹியூமன் பாடி வந்து ஹெல்த்தி ஆகுது. அதே மாதிரி ஒரு ஹியூமன் மைண்டு வந்து வளமாகிறதுக்கு ஏதாவது ஒரு நாலெட்ஜு தேவை. ஏதாவது ஒரு நாலெட்ஜு நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்டு வந்து ஸ்ட்ராங் மைண்ட் ஆகும். இப்படி ஒரு ஸ்ட்ராங் பாடி வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி உங்கள் மைண்டு ஸ்ட்ராங் ஆகணும்னா ஏதாவது ஒரு நாலேஜ் உங்கள் உடம்புக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு, உங்கள் மைண்டில் ஏறணும். அதுக்கு பெரிய த கிரேட் ஹீரோயிக் மென் இருக்காங்க இல்லையா, அவங்கள்லாம் தன்னுடைய நாலெட்ஜை புக்ஸில் இருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். கிரேட் மென், ஹீரோயிக் மென், இவங்கள்லாம் தே அக்வயர்ட் தேர் நாலெட்ஜ் ஒன்லி ஃப்ரம் புக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு புக்ஸை படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு புக்கை படிக்கிறதுங்கிறதுக்கு உங்களுடைய ஹெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கவிதை, இது சும்மா ஒரு எவனோ ஒருத்தன் ஒரு எழுதுகிறான், இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன புத்தகம், இதை படிக்கிறதுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஒன்றும் மைண்ட் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான புக்கை படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஹெட்டு இருந்துச்சுன்னா தான் அந்த நாலெட்ஜை உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஷேக்ஸ்பியரை படிக்கிறீங்க அல்லது பிளாட்டோ படிக்கணும் அப்படின்னா இதை படிக்கிறதுக்கு யூ நீட் எ ஸ்ட்ராங் மைண்டு. அந்த ஸ்ட்ராங் மைண்டில் அந்த நாலெட்ஜை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பவர் அந்த மைண்டுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சாதாரண ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு அரிஸ்டாட்டிலையும் பிளாட்டோவையும் கொடுத்தீங்கன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியாது. யார் விளக்கி சொன்னால் கூட இதை கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நாள் ஆக 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 அவனுடைய மைண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அவனுடைய மைண்டு ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த மாதிரியான நாலெட்ஜை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி வருது. அப்போது ஒரு புக்கை ஒருத்தன் நல்லா படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த புத்தகத்தில் இருக்க விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உடைய மென்டல் பவர் இருக்கணும். அந்த மென்டல் பவரை ஒருத்தன் வளர்த்துக்கும் போது தான் அந்த மிகப்பெரிய புத்தகங்களை அவனால் ரீட் பண்ணி அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அவன் கிராஸ் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு ப்ராபர், ஒரு பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ஒன் வுட் பிரிங் ஹோம் த வெல்த் ஆஃப் த இண்டீஸ் மஸ்ட் கோ அவுட் வித் கரேஜ் அண்ட் பிரேவ்லி நெசசரி டு அச்சீவ் இட். ஒரு பழமொழி என்ன சொல்லுதுன்னா, இந்திய மேற்கிந்திய தீவுகள், இந்தியா நம்முடைய இந்தியா, இந்தி இவர் அமெரிக்காவில் இருக்கார், இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் கொண்டு வர வேண்டுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், துணிச்சலோட ஒரு மிகப்பெரிய கடல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றி அடைஞ்சிச்சுனா தான் அந்த பொருட்களை கொண்டு வர முடியும். அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிறது ஒரு பெரிய எனர்ஜி தேவையில்லை. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வாடா அப்படின்னாக்கா அமெரிக்காவிலேருந்து இந்தியா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இவர் எழுதின காலத்தில், அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு உரிய மாதிரி ஒரு கரேஜ் இருக்கணும். ஒரு கப்பலை எடுத்துக்கணும், ஆட்களை அழைத்து கொள்ள வேண்டும், நீங்கள் அங்கேருந்து துணிச்சலாம் வரணும். வரும்போது பெரிய கடல் அலைகள் வந்துடும், புயல் வரும், அந்த காலத்துலலாம் இப்படி புயல் வருது நீங்கள் கடலுக்கு போக வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. அதில் நீங்கள் வந்து நீங்கள் துணிச்சலாக இங்கே வந்து சேர்ந்து இந்த பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்.
அப்போ உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு அதெல்லாம் வேணும்ல. அது மாதிரி தான் ஒரு புத்தகம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய சொத்து இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகணுன்னா எவ்வளவு கரேஜ் வேணும். அது மாதிரி ஷேக்ஸ்பியருடைய புத்தகம், பிளாட்டோனுடைய புத்தகம், அரிஸ்டாட்டலினுடைய புத்தகம், கெத்தேயினுடைய புத்தகம் இல்லையா, இந்த புத்தகங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட், ஒரு பிரேவரி தேவை. அப்போது ஒரு ஸ்காலர் என்ன பண்ணணும்னா ஒரு புக்குக்கு போகும்போது இவர் ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோடு போகணும். உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை ரீட் பண்ணும்போது உங்களை அறியாமே அந்த புத்தகத்தில் லைன் பை லைன் அந்த புத்தகத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் இருக்கு இல்லையா, இன்சைட் அதாவது அந்த ஒரு புத்தகம் உள்ளார்ந்த கருத்து ஒன்று சொல்லும். நீங்கள் மேலிருந்த மாதிரியே பார்த்தா ஒரு கதை, ஆனால் அந்த கதையை நீங்கள் ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அது ஒரு மிகப்பெரிய இன்சைட். அந்த இன்சைட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த மேலெழுந்த மாதிரியாக தெரியாத ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் த ரீடர்ஸ் மைண்ட் ப்ரொசஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்சைட், உங்ககிட்ட அந்த கடின உழைப்பும் அந்த இன்சைட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற புத்தகத்தின் அந்த கிளியர் மீனிங்கும் அதுக்கு உள்ளுக்குள்ளே சொல்ல வருகின்ற உட்கருத்தும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது ஒரு சீர் எஸ்இஇஆர் சீர், சி எஸ்இஇ என்றால் சி பார்ப்பது, சீர் என்றால் சி என்பது வெர்பு இல்லையா, சி சாசின் வெர்பு, இந்த வெர்பை நவுன் ஆக்குறான் சீர். அப்போ சீர் சீனா பார்க்கறது, சீர் என்றால் பார்ப்பான், பார்ப்பான்னு சொல்கிறோமா இல்லையா, ஈர அந்த பார்ப்பான் அது மிக உயர்ந்த வார்த்தை இந்த சீர் என்பது. பார்ப்பான் எதை பார்ப்பான், தன்னுடைய அனுபவத்தினால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகும், இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்காலத்தை அறுதியிட்டு கூறக்கூடிய வல்லமை பாய்ந்தவனுக்கு தான் அந்த சீர்னு பேர். இந்த எதிர்காலத்தை பார்த்து உணரக்கூடிய அந்த விஷன் அந்த காட்சி இருக்குல்ல அது எப்பொழுதுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், எப்பயாவது தான் வரும், அது எல்லாருக்கும் வராது. அது மிகப்பெரிய கவிஞர்களுக்கு மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கு அப்படி வந்துட்டு போகும், எதிர்காலத்தை அப்படி ஒரு விஷன் வரும். ஆனால் அந்த விஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரேராக தான் வரும், ரொம்ப அப்படி வந்தாலும் கொஞ்சோண்டு நேரத்தில் தான் இருந்துட்டு போயிடும். அப்போது அந்த மாதிரி தான் த மைண்ட் வித் டிலிஜென்ஸ் அண்ட் இன்சைட், அந்த டிலிஜென்ஸ்னா ஹார்ட் ஒர்க். ஸோ கடின உழைப்பு உடைய ஒரு மனம், இன்சைட் எந்த மனதிற்கு உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய அகநோக்கு உள்நோக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் எதுக்கு இருக்கோ அவன்தான் பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் ட்ரைடன் இதெல்லாம் படித்து அவங்களால தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போது இவங்க படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் ட்ரைடனுக்கெல்லாம் அந்த ரேர் விஷன் வரும், வந்திருக்கும், அந்த ரேர் விஷன் வரும் பாருங்கள், அதை தான் அவன் இந்த ட்ராமாவில் எழுதிடுவான். இந்த ட்ராமா அல்லது இவனுங்க எழுதின இந்த ஒர்க்குக்குள்ளே இந்த ட்ரைடனுடைய கவிதையில் ஷேக்ஸ்பியனுடைய ட்ராமாவில் இந்த பிளாட்டோனுடைய ஒர்க்ஸில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷன் அந்த குறைந்த நேரம் அந்த கவிஞனுக்கு வந்துட்டு போகுதே அது அவன் அது அதுக்குள்ளே எழுதியிருப்பான். இதை நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் க்ரியேட்டிவ் மைண்டும் இருந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஷேக்ஸ்பியர் ட்ரைடன் பிளாட்டோவை படிச்சிங்கன்னா தான் அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஷார்ட் விஷன் இருக்குல்ல அந்த காட்சி அப்படி வந்துட்டு எதிர்கால கனவு ஒன்று அந்த வந்துட்டு அப்படி போகுதே அந்த காட்சி அவன் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கானே அந்த காட்சி உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். அது ஏன்னா அவனுடைய ஒர்க்லேயும் அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு படிக்க ஆரம்பிக்கும் போது ஷேக்ஸ்பியர் இந்த நாடகத்துக்குள்ளே சொல்லுகின்ற அந்த அருமையான அந்த விஷன் அது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு இன்சைட்டும் இருந்துச்சுன்னா டக்குன்னு அது புரியும். அது புரிஞ்ச உடனே மீதியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, ஷேக்ஸ்பியருடைய மீதியெல்லாம் படிக்கும்போது உங்களை அறியாமே உங்கள் மைண்ட் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதனால தான் பெரிய ஸ்காலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை சீக்கிரம் படித்து முடிச்சிருவான். ஏன்னா அவன் புத்தகத்தை படிக்கும்போதே அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மெயினான கண்டென்ட் என்னங்கிறத அவன் உள்ள வந்து உணர ஆரம்பிச்சிடும். உள்ளே உணர ஆரம்பித்தோன்னே மீதி இருக்கிற பூரா கதை கற்பனை சும்மா கதை தானே, ஒரு கதை தானே,
நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்றதுல கொஞ்சோண்டு பகுதி தான் உங்கள் உள்ள மனது எடுத்துக்குது, உடல் எடுத்துக்குது இல்லையா. இவ்வளோண்டு ப்ரோட்டீன், இவ்வளோண்டு விட்டமின், இவ்வளோண்டு இந்த தாது பொருட்கள், இதுதான் அதுக்கு தேவை. அதை மாத்திரம் இது எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வேஸ்ட்டும் தள்ளிடுது இல்லை. அது மாதிரி உங்ககிட்ட க்ரியேட்டிவ் மைண்டும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரேர் புக்ஸு, பிளாட்டோ, ஷேக்ஸ்பியர், ட்ரைடன் போன்றவருடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த அவன் சொல்ல வர்ற அந்த மெயினான பாயிண்ட் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் சக்கை உங்களை அறியாமையே அது வெளியில் தள்ளிடும். அது பிளாட்டோ எழுதுனது, ஷேக்ஸ்பியர் எழுதுனது தான் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தூக்கிடுவீங்க. ஏன்னா அவன் எழுதுனதுனுடைய மெயின் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் எழுதின மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இன்னும் பிளாட்டோ எழுதுனதை வேஸ்ட்னு சொல்கிறீங்க, ஷேக்ஸ்பியர் எழுதுனதை வேஸ்ட்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லை. அவன் எழுதினாலும் அவனுடைய மெயின் பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு, அவனுடைய மீதியெல்லாம் வேஸ்ட்னு நம்ம தூக்கிடலாம். அடுத்தது பை லெபோரியஸ் ரீடிங், கடினமான உழைப்பு இருந்துச்சுன்னா தான் ஒரு வைஸ் ரீடர், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ரீடர் ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் எதாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் லிட்ரேச்சர், நாட் ஓன்லி ஃபார் பாயட், நாட் ஓன்லி ஃபார் ட்ராமா, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் காலேஜஸ் என்பது தவிர்க்க முடியாதவை, காலேஜஸ் ஆர் இன்டிஸ்பென்சபிள், கல்லூரிகள் என்பது தவிர்க்க முடியாது. ஏன்னா அங்கே தான் லெபாரட்ரிஸ் இருக்குது, ஒரு சயின்ஸுக்கு தேவையான லெபாரட்ரிஸ் இருக்குது. அங்கே தான் இந்த எலிமெண்ட்ஸை பற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு பாஸ்கல் லா. அப்போ பாஸ்கல் லா அப்படின்னா ஒரு பந்தில் தண்ணீரை வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் ஓட்டை போட்டுக்கிட்டு இப்படின்னு கையில் அழுத்துவாங்க, அழுத்துனாங்கன்னா எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக அந்த தண்ணி வெளியே வருது. அப்போ ஒரு திரவத்தில் ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அது ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் அந்த ப்ரெஷர் போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு பாஸ்கல் லாவை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் லெபாரட்டரியில் தான் இருக்குது, அந்த லெபாரட்டரியில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை பண்ண முடியும். அதனால தான் காலேஜுங்கிறது தவிர்க்க முடியாது. அப்போது காலேஜ் என்ன பண்ணுதுன்னா, காலேஜ் இதை மாத்திரம், இதுதான் லெபார்ட்டரி மாத்திரம் இல்லை, இந்த காலேஜ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மென் ஆஃப் ஜீனியஸை அழைச்சிட்டு வரும். இப்போ உங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளிகளை அழைச்சிட்டு வராங்க. ஆனால் இப்போலாம் அறிவாளிகளை அழைச்சிட்டு வர்றதை விட அரசியல்வாதிகளையும் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் இவனை கூப்பிட்டு பேச வச்சா நாளை காலேஜுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுப்பானான்னு பார்த்தா காலேஜ் ஸ்கூலுக்கெலாம் அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த ஒரு கலெக்டர் பெரிய, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவ்வளோதானே ஒழியா, இஸ் நாட் அ ஜீனியஸ், இஸ் நாட் அ நாலெட்ஜபிள் மேன். நாலெட்ஜபிள் மேன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏ பவர்ஃபுல் மேன் இல்லையா. அது மாதிரி காலேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அறியாமல் சொல்லிகிட்டு இருக்கார், மென் ஆஃப் ஜீனியஸை அழைச்சிட்டு வருவாங்க. அவன் பலதரப்பட்ட விஷயங்களில் அறிவாளி, அவனை கூப்பிட்டு வந்து பேசும்போது இதை விட பெட்டராக உங்களுக்கு லேபில் சொல்லி கொடுத்தாலும் அவன் பேசும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த யங் மைண்ட், அந்த இளைஞர்களுடைய மைண்டில் ஒரு இன்ஸ்பைரேஷனை, ஒரு க்ரியேட்டிவ் நாலெட்ஜை ஒரு இன்ஸ்பயர் பண்ண வச்சிருவான். சிலரை பார்த்தோன்னே நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிடுவீங்க, அந்த இன்ஸ்பைரேஷன் தான் உங்களை வந்து மிகப்பெரிய அழகாக மாற்றும். அப்போது அதுக்கு தான் மென் ஆஃப் ஜீனியஸை அழைச்சிட்டு வருது. ஒரு மென் ஆஃப் ஜீனியஸை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, அவனுடைய வார்த்தைகளை புத்தகங்களில் படிக்கிறத விட அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய வாயிலிருந்து கேட்கும்போது உங்களை அறியாமையே ஒரு இன்ஸ்பைரேஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஃப்ளேம்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் நாலெட்ஜ், ஒரு க்ரியேட்டிவ் நாலெட்ஜ் என்கின்ற ஃப்ளேம், அந்த ஒரு நெருப்பு உங்கள் உள்ளத்துக்குள்ளே எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பெரிய ஆளாக போயிடுவீங்க, இது ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆகிடும். அதனால தான் காலேஜஸில் இந்த மாதிரி பர்சன்ஸை அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இதே மாதிரி இன் ஸ்பியர்ட்ஸ் ஆஃப் தாட் அண்ட் நாலெட்ஜ் அப்பாரட்டஸஸ், அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பாரட்டஸ் யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸு ஒரு சயின்ஸுக்கு நீங்கள் அப்பேரன்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் அதே சயின்ஸையே நீங்கள் ஐன்ஸ்டீனை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி ஐன்ஸ்டீனையோ அல்லது ஐசக் நியூட்டனையோ கொண்டு வந்து பேச விட்றீங்கன்னு வச்சிங்க, அவன் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க யாரோ ஒருத்தனை இன்ஸ்பயர் பண்ணிவிடுவான், அவன் அந்த ஒருத்தன் பெரிய சயின்டிஸ்டாக போயிடுவான். அது மாதிரி இது வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் தாட் அண்ட் நாலெட்ஜுக்கு இந்த அப்பேரட்டஸ் யூஸ் ஆகாது. அது மாதிரி கவுன்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய அறிவாளிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எம்ஏ பட்டம், எம்எட் பட்டம், பிஎட் பட்டம் வாங்கும்போது அப்படியே நம்ம ஒரு பெரிய கவுன் போட்டுக்கிறோம். பெரிய பெரிய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏசி ஹால் இருக்குது, அப்படியே மிகப்பெரிய ஹால்,
அதுவும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக மாணவர்கள் உட்கார்ந்து பார்ப்பதற்கு அப்படியே கேலரி மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அப்படியே சுற்றிலும் பார்த்தா பெரிய அறிஞர்களுடைய படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆச்சரியர் உள்ளே வர்றதுக்கு பாதை, வெளியே போகிறதுக்கு பாதை, அவ்வளவு ஜன்னல் அல்லது ஜன்னலே இல்லாமல் ஏசி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த கவுன்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஸ், இந்த மணி, இதெல்லாம் ஒரு எதுக்குமே யூஸ் ஆகாது. அதனால் ஒரு சின்ன சென்டென்ஸ், ஏன் சென்டென்ஸு, ஒரு சிலபிள், சிலபிள் என்பதான் ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் எ லாங்குவேஜ். ஒரு மொழியினுடைய மிக அடிப்படையான ஒன்று ஒரு சிலபிள், அசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாலெட்ஜினுடைய, ஒரு சிந்தனையினுடைய ஒரு சின்ன அசை, ஒரு சென்டென்ஸு, இதை கூட ஒரு ஸ்காலர்ஸ் போட்டிருக்கிற கவுனோ அல்லது ஒரு மணி பணம் அப்படி இவைகளை எதையும் உருவாக்க முடியாது. அதனால் இஃப் அமெரிக்கா ஃபர்கெட் திஸ், இதை அமெரிக்கா மறந்து விட்டால், அதாவது இந்த கவுன்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஸும் பணமும் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா அதனால் எதையும் உருவாக்க முடியாது என்பதை அமெரிக்கா நினச்சிக்கணும். அப்படி அது மறந்துருச்சுன்னா காலேஜஸ் வில் லாஸ் தியர் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், கல்லூரிகள் தங்களுடைய பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை அது இழந்துடும். அவைகள் ஒருவேளை ரிச்சராக மாறிடும். பெரிய 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 அடுக்கு மாடிகள் இருக்கும், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள். அந்த காலத்தில் மரத்தடியில் உட்காந்து சொல்லி கொடுத்தவன் பெரிய ஸ்காலர் ஆகிருப்பான். ஏசி ரூமில் உட்காந்து சொல்லி கொடுத்த குழந்தை பெரிய ஸ்காலர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அடுத்தது இன்னொரு தவறான கருத்து இருக்குது. ஒரு தவறான கருத்து என்னென்னா, ஒரு ஸ்காலருங்கிறவன் ஒரு ஹெர்மிட் மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி தான் இருக்கணும். அவன் ஒரு இண்டிவிஜுவல், எப்பயும் அவர் தனிமையைத்தான் விரும்பி கொண்டிருப்பார். பெரிய அறிவாளிங்கிறவர் யாரோடையும் சேர்ந்துருக்க மாட்டார், பத்து பேரோட சேர்ந்தே இருக்க மாட்டான். அவன் எப்பொழுதுமே தனியாக இருப்பான், சன்னியாசி மாதிரி தான் இருப்பான் என்று ஒரு ஒரு தவறான ஒரு நோஷன், ஒரு ஐடியா இருக்குது. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியாக இருக்க அந்த ஸ்காலர் இருக்கான் பாருங்கள், இவன் இப்போ மேனுவல் ஒர்க், உடல் உழைப்புக்கு இவன் அன்ஃபிட்டு. உடல் உழைப்பு அல்லது பப்ளிக் ஆக்குபேஷன், ஒரு பொது வேலைக்கோ ஒரு உடல் உழைப்புக்கோ இந்த ஸ்காலர், ஒரு ஸ்காலர் தகுதி இல்லாதவன். அவன் ஒரு சன்னியாசி மாதிரி, அவன் எப்பொழுதுமே தனியாக தான் இருப்பான். அவனுக்கு கூட யாருமே நண்பர்கள்னு, நண்பர்கள் வட்டாரம்னு பெருசாக ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு உதாரணம், ஒரு பேனா கத்தியானது ஒரு ஆக்ஸ், ஒரு கோடாரியின் வேலையை ஒரு பேனா கத்தி செய்யாது. இவனுங்கெல்லாம் ஒரு பேன், இந்த ஸ்காலர்னு சொல்கிறவங்களாம் பேனா கத்தி மாதிரி தான். இந்த படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ரூம்குள்ளே போய் உட்காந்து படிச்சுட்டே தான் உட்காந்துருக்கும். அது யாரோடையும் ஜாஸ்தி பேசாது. ரிலேஷன் வந்தால் கூட வந்து ரூமை விட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு திரும்பி போய் உட்காந்துக்கிட்டு அது தான் புத்தகம் படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். இந்த படிக்கிறவனும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் ப்ராக்டிக்கல் மண்ணாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு த சோ கால்டு ப்ராக்டிக்கல் மென் திங்க் தட் ஃபிலாசபர்ஸ் ஒன்லி ஸ்பெக்குலேட் அண்ட் டூ நத்திங். இந்த சோ கால்டு ப்ராக்டிக்கல் மென், வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்க, இது வந்து இந்த ஸ்காலருங்கிறவன் ஒன்லி திங்கர் தான், அது அவனுக்கும் நடைமுறை, அவன் சொல்கிறதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ப்ராக்டிக்கல் மென், ப்ராக்டிக்கலாக வாழ்க்கைங்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான சிலர். அவன் ஃபிலாசபர்ஸ் வந்து ஸ்பெக்குலேட், அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு அவனால் யூகிக்க முடியும், ஆனால் அவனால் எதையும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரி எமர்சன் ஹேஸ் ஆல்சோ ஹர்ட் தட் த கிளர்ஜி, எமர்சனும் இது மாதிரி கேள்விப்படுறார். கிளர்ஜி மேன், அந்த ஃபாதிரியார் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அந்த ஃபாதர் வந்து அப்படி ஒரு சர்ச்சில் வந்து உரையாற்றுகிறாரே, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், ஆனால் அவர் பொம்பளை மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பலர் சொல்லுவதை கேட்டிருக்காங்க. பொம்பளை மாதிரி பீயிங் ஸ்காலர்ஸ் ஆர் அட்ரஸ் ஆஸ் விமன், பெண்களை போல் அவர் வந்து இந்த கிளர்ஜி மேன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, தே டு நாட் ஹேர் த ரஃப் ஸ்பான்டேனியஸ் கான்வர்சேஷன் ஆஃப் மென். ஆண்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ரஃப்பாக பேசுவான், டக்குன்னு அந்த நேரத்தில் அவனுக்கு உணர்ச்சி வசப்படும், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுவான், ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பான். ஆனால் பெண்கள் வந்து அப்படி இல்லை, அவங்க என்ன தோணுதோ அதை அப்படி சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ தே டு நாட் ஹேர் த ரஃப் ஸ்பான்டேனியஸ் தே என்பது இந்த இடத்துல த கிளர்ஜி மென், த கிளர்ஜி மென் do not hear the rough spontaneous conversation of men but only the affected and polite speech. அதனால் அவங்க வந்து ஒன்லி பொலைட் ஸ்பீச் தான் கொடுப்பாங்க.
ஒரு ஆண்கள் மாதிரி ஒரு ரஃபாக ஸ்பான்டேனியஸான ஒரு பேச்சு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் கிளர்ஜியினுடைய பேச்சு என்பது அவர்கள் சொல்லுகின்ற உபன்யாசம், அவர்கள் சர்ச்சில் சொல்லுகின்ற அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுகிறதுங்கிறது ஒரு விமன் லைக் ஸ்பீச் தான், நாட் லைக் மென் லைக் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இவரும் கேள்விப்பட்டிருக்கார். கேள்விப்பட்டு தே ஆர்ங்கிறது தே ஆர் ஆஃபன் டெப்ரீவ்ட் ஆஃப் தேர் சிவில் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். சிவில் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், சிவில் ரைட், சிவில் உரிமைகளும் ப்ரிவிலேஜ், அந்த உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு சிவில் ரைட் இருக்குன்னு வச்சிங்கன்னா, எனக்கு இந்த ரைட் இருக்குது, எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள், எனக்கு உரிமை இருக்கியா அப்படின்னு நீங்கள் ஆண்கள் பேசிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து சாதாரணமாக அப்படி பேச மாட்டாங்க, அவங்க சொன்னவங்கன்னு அடங்கி போயிடுவாங்க. அது மாதிரி இந்த கிளர்ஜிமென் வந்து சிவில் ரைட்ஸும் சிவில் ப்ரிவிலேஜஸும் மறுக்கப்பட்டவர்களைப் போல் அவர்களுடைய பேச்சு சாஃப்டாகவும் பொலைட்டாகவும் தான் இருக்கும். அதனால தான் அவங்க பேச்சு விமன் லைக்காக இருக்குது, மென் லைக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க, த சர்ச்மென் ஷுட் ரிமைன் அன்மேரி. ஸோ சர்ச்மென் வந்து அவங்க வந்து அன்மேரிடாக தான் இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஸ்காலர்ஸுக்கு பொருந்தாது. ஸ்காலர்ஸுக்கு வந்து இப்படி சொல்கிறது வேணால், கிளர்ஜிமெனுக்கு வேணால் அவங்க சொல்கிறது பொருந்தும், பட் இட் இஸ் நாட் ஆஃப் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருந்தால் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் என்பது மனிதனுடைய ஒரு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆன் மென், அதை பற்றி இதில் நமக்கு பேசுகிறார். ஆக்ஷன்கிறது எப்பொழுதுமே சபார்டினேட் டு ஸ்காலர்ஸ். ஸ்காலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்கிறது ரெண்டாம் பட்சம்தான், ஆனால் அது அவனுக்கு எசென்ஷியல். ஆக்ஷனே இல்லாமல் ஆக்ஷன் என்பது செயல்பாடு. இவன் ஒரு ஸ்காலருங்கிறவன் திங்க் பண்ணுவான், புத்தகங்களாக எழுதுவான், மற்றவர்களுக்கு பேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் ஆக்ஷனுங்கிறது அவனுக்கு சபார்டினேட், நாட் மெயின். ஸ்காலர்ஸ்க்கு நாட் மெயின் பட் சபார்டினேட். அட் த சேம் டைம் ஆக்ஷன் இஸ் எசன்ஷியல் டு ஸ்காலர்ஸ். வித்தவுட் ஆக்ஷன், ஆக்ஷன் இல்லைன்னா, வித்தவுட் ஆக்ஷன் ஹீ இஸ் நாட் அட் மேன், அவன் ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு ஆக்ஷனே ஒருத்தன்ட்ட இல்லைன்னு வச்சுங்க, ஹீஸ் ஒரு ரியல் சென்ஸில் அவன் ஒரு மனுஷனே கிடையாது. அவனால் உயர்ந்த சிந்தனைகளையும் பழுத்த உண்மைகளையும் அவனால் சொல்லவே முடியாது. ஸ்காலர்ஸுக்கு சபார்டினேட் தான், ஆக்ஷன் இஸ் சபார்டினேட். அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வித்தவுட் அன் ஆக்ஷன் ஹீஸ் நாட் அட் ஆல் எனி மேன். எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் பணம் மாதிரி. அவன்கிட்ட சிந்தனை இருக்காது, அவன்கிட்ட ஒரு ரைப்பன் ட்ரூத்தும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வந்து கண் முன்னாடி அப்படியே ஒரு க்ளவுட் ஆஃப் பியூட்டி, ஒரு அழகு நிறைந்தது இந்த உலகம். இப்போது ஆக்ஷன் இல்லாத மனிதனால் அந்த பியூட்டியை அவனால் பார்க்கவே முடியாது. ஒரு ஆக்ஷன் உள்ளத்துக்குள்ள ஒரு செயல்படுகின்ற தன்மையும் செயல்படுகின்ற ஆற்றலும் உடைய ஒரு மனிதனால் தான் உலகம் முழுவதும் பிரிந்து கிடக்கின்ற அழகை பார்க்கவும் முடியும், அதை ரசிக்க முடியும். இன்ஆக்ஷன், செயல்பாடு அற்ற தன்மை என்பது ஒரு கோழைத்தனம், ஒரு கோழைத்தனம். ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஹீராயிக் மைண்ட் இருக்கணும், ஒரு ஹீராயிக் மைண்ட். ஹீராயிக், ஹூ இஸ் அ ஹீரோ? நீங்கள் ஒரே ஆள் 100 பேர் வந்தாலும் அடித்து கொண்டு போடணும், அந்த ஹீராயிக், அதாவது ஆக்ஷன் அர்த்தம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி தானே சொல்கிறோம். அப்போது ஒரு ஹீராயிக் மைண்ட் அப்படின்னா ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இருந்தால் தான் அவன் ஸ்காலர், ஆக்ஷனே இல்லாதவன் ஸ்காலராகவே இருக்கவே முடியாது. அப்போது ஒரு சிந்தனையினுடைய ப்ரியாம்பிள் அப்படின்னா, ஒரு சிந்தனையினுடைய முன் பகுதி என்ன அப்படின்னா ஆக்ஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிந்தனையே வரும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு செயல்படுகின்ற ஆற்றலும் துணிவும் இருந்துச்சுன்னா தான் உங்களால் சிந்திக்கவே முடியும். அப்போ தான் அந்த ஆக்ஷன் இருந்துச்சுன்னா தான் த ட்ரான்சிஷன், த சிந்தனையானது அப்படியே அன்கான்சியஸ் மைண்டிலிருந்து கான்சியஸுக்கு மாறும். உங்கள் அன்கான்சியஸ் மைண்டில் தான் ஒரு க்ரியேட்டிவ் மைண்டில் உங்கள் உள் மனதுக்குள்ளே தோன்றுகின்ற ஒரு விஷன், ஒரு காட்சி. அந்த காட்சி, அந்த சிந்தனை
உங்கள் உள்ளத்துக்குள்ளே தோன்றுகின்ற அந்த சிந்தனையானது அப்படியே வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கணும். அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு சிந்தனையானது அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு ஆக்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போது அப்படின்னு சொல்கிறார், எமர்சன்ஸ் நாலெட்ஜ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஃப் ஃப்ரீ ஆக்குபே ஃப்ரீ பர்செப்ஷன் அண்ட் ஆக்ஷன். எமர்சன் சொல்கிறார், அவருடைய நாலெட்ஜுக்கு காரணம் பர்செப்ஷன். பர்செப்ஷன் ஐடியா, உன்னை பற்றிய சிந்தனை இருக்கணும், அப்புறம் அந்த சிந்தனையை பற்றிய ஆக்ஷன் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் அவருடைய நாலெட்ஜ். இட் இஸ் ஒன்லி த்ரூ தி ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட் வி நோ ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் லோடட் வித் லைஃப் அண்ட் ஹூஸ் நாட். யாருடைய சிந்தனைகளில் ஆக்ஷன் மிகு, யாருடைய மைண்ட் மனதில் ஆக்ஷன் நிறைந்திருக்கோ அவருடைய வார்த்தைகளில் தான் உயிரோட்டம் இருக்கும். செயல்படாத மனுஷன் பார்த்திங்கன்னா அவனுடைய வார்த்தையில் உயிரே இருக்காது. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீரர்கள் முன்னாடி உரையாற்றும் போது அவர்கிட்ட அந்த ஆக்ஷன் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் அவருடைய ஸ்பீச்சில் அந்த வேகம் இருக்குது. அதனால தான் அந்த போர் வீரர்கள் வந்து கேட்டு உணர்ச்சி வசப்படுறாங்க. நீ காந்தி பேசுகிறார், பேச்சு நம்ம கேட்கும்போது சாதாரண, அதுக்காக நீ கத்தி பேசணும் உறக்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. காந்தியினுடைய மனசுக்குள்ளே நீ வரியோ வள்ளியோ சத்தியாகிரகம் நான் பண்ணுவேன், உங்கள் உப்பு சத்தியாகிரகம் நடக்குங்கிற உள்ளத்துக்குள்ளே அந்த ஆக்ஷன் மைண்டு. அதனால தான் அவர் பேசும்போது கூடியிருக்கிறவனா அப்படியே வாயை மூடிட்டு கேட்டுட்டு கூடவே வந்து அடி வாங்குறான், உப்பு சத்தியாகிரகத்தில் அடி வாங்குறான். ஏன்னா அவர் பேச்சில் அல்லது அவருடைய இதுக்குள்ளே அந்த ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன் மைண்டு இருக்கிறதுனால தான் அவருடைய இது வந்து லோடட், அந்த அந்த வார்த்தைகளில் அந்த உயிரோட்டம் லோடாகியிருக்கு. அதனால தான் அது கேட்குறவனுக்கு அந்த அது புரியுது டக்குன்னு என்று சொல்கிறார். அடுத்தது ஒரு ஷோல்னுடைய, ஒரு ஆன்மாவனுடைய சோல், ஒரு ஒரு ஷேடோ நிழல். அதே மாதிரி ஒரு செல்ஃப், உங்களுடைய செல்ஃபினுடைய ஆஸ்பெக்ட், இது எல்லாமே நம்மை சுற்றி தான் இருக்கும். என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆன்மாவின் நிழலும் என்னுடைய செல்ஃப், இது ரெண்டும் என்னை சுற்றி சுற்றிட்டே என்னை சுற்றி தான் இருக்கும். இட்ஸ் அட்ராக்ஷன்ஸ் மேக் எமர்சன் அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆஸ் பார்ட் ஆஃப் நேச்சர். இப்போது உங்களுடைய ஷேடோ, உங்களுடைய செல்ஃப், சுயம் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஆன்மா, இது ரெண்டுமே உங்களை சுற்றி தான் இருக்குது. அதனால் எமர்சன் வந்து அவர் புரிஞ்சுக்கிறார், புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த நேச்சரின் ஒரு பகுதி, உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் ஒரு பகுதி என்பது ஒருத்தன் புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டு அந்த இயற்கையின் ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை நோக்கி ஒவ்வொரு மனுஷனும் போகணும், ஓடணும். ஈகர்லி ஹி ரன்ஸ் இன் டு த கிரேட் எக்கோயிங் நாய்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையில் ஒலிக்கின்ற ஒளியினை நோக்கி ஒவ்வொரு உயிரையும் உயிரும் ஓட வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஹீ ஸ்டார்ட் பை அன் இன்ஸ்ட்ரிக்ட் தட் தி யூனிவர்சல் சோல் ஆஃப் த சைலண்ட் யூனிவர்ஸ் ஷால் கம்யூன் வித் ஹிம். த யூனிவர்சல் சோல், இந்த உலகம் என்கின்ற ஒன்று ஒரு சோல் இருக்கு இல்லையா, அந்த சோலானது, இந்த உலகம் என்பது ஒரே ஒரு சோல், அது யூனிவர்சல் சோல். அந்த யூனிவர்சல் சோலானது அவன் உள்ளத்துக்குள்ளே அப்படியே தொடர்பு கொள்ளுகிறது என்கின்ற உணர்வு எனக்கு ஏற்படுது. ஹீ ஸ்டார்ட் பை இன்ஸ்டிங்க்ட், அது அதை நீங்கள் உணரத்தான் முடியும். அந்த யூனிவர்சல் சோல்ங்கிறது உங்கள் உள்ளத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத நீங்கள் உணரத்தான் முடியும். அப்போ உணரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய உங்களை பற்றி சிந்திக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் அ பார்ட் ஆஃப் நேச்சர், நீங்கள் நேச்சரின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த யூனிவர்சல் சோலானது உங்களுடைய ஆன்மாவோட ஒரு கம்யூனிகேட் பண்ணும், தொடர்பு கொள்ளும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய விஷன் தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மிகச்சிறந்த படைப்புகளை உங்களால் படைக்க முடியும், உங்களுடைய கற்பனைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். Then he peers at the order of the universe and removes its fear and disposes of it within the circle of the widening vision. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த யூனிவர்சல் சோல் அவருடைய சோலோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர் போகுது. அவருடைய விஷன், அவருடைய காட்சி, மனசுக்குள்ளே ஒரு காட்சி இருக்கு இல்லையா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே தோறுகிற கற்பனை, அந்த கற்பனை என்ற காட்சி இப்பொழுது அப்படியே ஒய்டாகுது, இப்போ அப்படி பறந்து வருது. அந்த காட்சி மிக பிரம்மாண்டமாக தெரியுது. இதுதான் ஒரு யூனிவர்ஸை பற்றி படிக்கின்ற ஒரு ஸ்டடி.
இதுதான் ஹிஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டடியிங் த யூனிவர்ஸ். வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் எமர்சன் ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா இதுதான். நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது நீங்கள் நேச்சருடைய ஒரு பகுதின்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிவர்சல் சோலானது உங்கள் சோலோட தொடர்பு கொள்ளும். அப்போ தொடர்பு கொள்ளும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷன் வந்து ஒய்ட் ஆகும். அப்போ தான் அதுதான் நீங்கள் யூனிவர்சல் சோலோ உங்கள்கிட்ட இருக்குது, இதுதான் உங்களுடைய ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்லார். A man who wants to be mentally and physically healthy. யார் ஒருத்தன் மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, அவன் ஆக்ஷனை அவாய்ட் பண்ணக்கூடாது, செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னாலும் யூ மஸ்ட் ஆக்ட். அதே மாதிரி மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும்னாலும் நீங்கள் ஆக்டு இல்லையா. நடந்தால் நாடும் உறவு, படுத்திருந்தால் பாயும் பகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் படுத்தே கிடக்குறீங்கன்னு வச்சிங்க, கொரோனா பீரியட் எல்லாம் வீட்டில் படுத்தே கிடந்தீங்கன்னு வச்சிங்க, பாயும் அந்த பாய் கூட நினைக்க பார்த்து ஏன்னா படுத்தே கிடக்குறீங்க, போயிட்டு வாங்க சும்மா படுத்தே கிடக்குறம்பாடுறான்னு அந்த பாயும் உங்களோட பகையாக இருக்கும். நீங்கள் நடந்து எப்படி நாலு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஹலோ ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ, ஹாய் ஹாய் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவீங்க, ரெண்டு பேர்ட்ட ஹாய் சொல்லிட்டு போவீங்க, அப்போ அவன் உங்களோட நட்பில் இருந்துக்கிட்டே இருப்பான். ஸோ நடந்தால் நாடும் நட்பு, படுத்தால் பாகு, படுத்தால் பாயும் பகைன்னு அதுதான் சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தன் ஃபிசிக்கலும் மென்டலியும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அவன் ஆக்ஷன் இருக்கணும் அவனுக்கு. அந்த அவனுடைய ஸ்பீச்சில் ஒருத்தனுடைய பேச்சில் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அது பேர்ல்ஸ், முத்துக்களும், ரூபி, ரூபின்னா சிகப்புக்கள், சிகப்புக்களும் முத்துக்களும் புதித்ததை போல. உங்களுடைய பேச்சில் ஆக்ஷன் உள்ளத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சிங்கன்னா அப்போ உங்கள் பேச்சில் முத்துக்களும் ரூபிஸும் புதிந்த மாதிரி அவ்வளோ இருக்கும். ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, மிஸ்ஃபார்ச்சூன், துரதிருஷ்டம், இரிட்டேஷன் ஒரு எரிச்சல், வாண்ட் விருப்பம், இதெல்லாம் டீச்சர்ஸ். கடின உழைப்பு நிறைய கற்றுக் கொடுக்கும். மிஸ்ஃபார்ச்சூன் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஃபார்ச்சூன், இதுதான் நம்ம அட்வர்சிட்டி இல்லையா. அட்வர்சிட்டி பேக்கன் எழுதுனதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ மிஸ்ஃபார்ச்சூன் தான் உங்களுக்கு டீச்சர். ஸ்வீட்ஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மிஸ்ஃபார்ச்சூன், இரிட்டேஷன், வாண்ட் இதுதான் உங்களுக்கு டீச்சர்ஸ். இந்த உலகத்தில் அதுதான் நிறைய கற்றுக் கொடுக்கும். தே டீச்சர்ஸ் த விஸ்டம் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன், செயல்படுவதற்கு உரிய விஸ்டம் இதுதான் கொடுக்கும். உங்களுக்கு துரதிருஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அதிலிருந்து நீங்கள் மீளணும்னா யூ மஸ்ட் ஆக்ட் இல்லையா. இவைகள் தான் உங்களுக்கு ஆக்ஷனாக கற்றுக் கொடுக்கும். ஸோ ஒரு ட்ரூ ஸ்காலர் கன்சிடர்ஸ் இன்ஆக்ஷன் என்பது ஒரு லாஸ் ஆஃப் பவர், செயல்படாமல் இருப்பது என்பது ஆற்றலை இழந்ததற்கு சமம் என்று ஒரு உண்மையான ஸ்காலர் தெரிஞ்சுக்குவான். ஆக்ஷன்கிறது ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி, அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி இன்டலெக்சுவல் மோல்ஸ் இட்ஸ் இன்டலெக்ட், உங்களுடைய அறிவு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொருளை செய்யுது. ஆக்ஷன் என்ற ஒரு ரா மெட்டீரியலை பயன்படுத்தி இன்டலெக்ட் உங்களுடைய அறிவு ஒரு பொருளை செய்யுது, அந்த பொருளுக்கு தான் சிந்தனைன்னு பேர். அப்போ உங்கள் தாட் என்பது ஆக்ஷன் இருக்கிறவனுக்கு தான் தாட்டே இருக்கும், ஆக்ஷனே இல்லாதவனுக்கு தாட்டே கிடையாது. ஏதோ சம்பளம் வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம், பொன்னாட்டி பிள்ளையோடு இருக்கோம், படுத்தோம், தூங்குறோம், எழுந்திரிச்சோம், அடுத்த நாள் சாப்பிட்டோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், வர்றோம், இன்றைக்கி சண்டே, ஏதோ கறி வாங்கினோம், மீன் வாங்கினோம், சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு ரெஸ்ட் எடுத்தோம், தூக்கத்தை போட்டோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம், ஒரு கட்டிங்கை போட்டோம், அப்படி இப்படி போயிடுச்சு. தெர் இஸ் நோ ஆக்ஷன். ஆக்ஷனாக இதுக்கு பேர் ஆக்ஷன் கிடையாது. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, உங்களுக்கு தாட்டே கிடையாது, உங்களுக்கு சிந்தனையே கிடையாது. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் இட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சேஞ்சிங் இன் டு தாட். அதனால் இதன் மூலமாகத்தான் உங்களுடைய எந்த அனுபவத்தையும் சிந்தனையாக மாற்ற முடியும். எப்படி மல்பெரி இலைகளானது எப்படி பட்டா மாறுது, மல்பெரி இலை மாறுறதில்ல, ஆனால் மல்பெரி இலையை சாப்பிட்டு 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 அந்த கேட்ரிப்பில்லர் அது வந்து மல்பெரி இலையை சாப்பிட்டு 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 அது பட்டாம்பூச்சியாக மாறி அது வெளியே வந்து அது வந்து பட்டை உருவாக்குது இல்லையா. அது மாதிரி மல்பெரி இலைகள் எப்படி பட்டாக மாறுகிறதோ அதே மாதிரியாகத்தான் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றொன்றும் சிந்தனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சின்ன வயசில் நமக்கு ஆக்ஷன் இருக்கும், சின்ன வயசில் அல்லது யூத்தில் இருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து காம் ஆப்சர்வேஷன் தான், அமைதியாக நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அவ்வளோதான். சின்ன வயசில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம், பிறந்த குழந்தை அப்படியே உலகத்தில் அப்படி பார்க்குது, பார்த்த உடனே அது ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர், உடனே அவைகளெல்லாம் அதுக்கு சிந்தனையாக மாறி உடனே அது எழுதிடாது. அது மாதிரி சின்ன வயசில் அல்லது இளமை பருவத்தில் நீங்கள் பார்ப்பது அப்சர்வ், அது ஒரு மியர் அப்சர்வேஷன் தான், காம் அப்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவ்வளோதான். அது காற்றில் இருக்கக்கூடிய ஒரு அழகான படத்தை போல்,
காட்டில் ஒரு படம் இருந்துச்சுன்னா எப்படி ஆகிடும், டக்குன்னு கலைஞ்சு போயிடும் இல்லையா. அது மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ சிந்தனைகள், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ உங்களை இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ஆனால் எல்லாமே கலைஞ்சு போயிடும். மற்ற மாதிரி ஞாபகம் இருக்கும் அவ்வளோதான். உங்களை சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே உங்களை தாஜ்மஹால் அழைச்சிட்டு போயிருப்பாங்க, ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஆனால் இட் இஸ் நாட் ஸோ வித் அவர் ரீசன்ட் ஆக்ஷன்ஸ். ஆனால் ரீசன்ட் ஆக்ஷன், இப்போ நீங்கள் ஒரு மனிதனாக மாறி இப்போ பெரிய ஆள் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுடைய ஆக்ஷன் வேறு. சின்ன வயசில் அல்லது குழந்தை பருவத்தில் அல்லது இளமை பருவத்தில் காணுகின்ற அவைகள்லாம் காம் அப்சர்வேஷன், அவைகள்லாம் காற்றிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான படத்தை போல. ஆனால் அது மாதிரி ரீசன்ட் ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கிறது இல்லை. இன் அவர் ரீசன்ட் ஆக்ஷன்ஸ் வி ஆர் கம்ப்ளீட்லி அன்ஏபிள் டு திங்க் பிகாஸ் அவர் அஃபெக்ஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் தெம். அதே மாதிரி ரீசன்ட் ஆக்ஷன்லையும் நம்மளால் சிந்திக்க முடியலை. ஏன் சிந்திக்க முடியலைன்னா நம்முடைய திங்கிங்கை ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது, ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், நம்முடைய சிந்தனை ரொட்டீனான சிந்தனை இது நம்மளை அஃபெக்ட் பண்ணோம், ஒரு ஆஃபீஸ் அஃபெக்ட் பண்ணோம், வேறு ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இவைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். இவைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, இவன் பாரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா சிந்தனை ஆனால் பூரா அப்படி தான் இருப்பான், வீட்டோட ஒத்தே வர மாட்டான். உங்களுக்கு வந்து நிறைய நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு உரிய நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கத்த காஃபியை பார்த்துட்டு ஏதோ ரெண்டு சீரியலை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு அப்படி இருக்கிறவங்க ஒரு தண்ணியினே அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒன்றும் யாரும் ஒன்றும் பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. மாதம் மாதம் சம்பளம் வாங்கலாம் கொண்டு வந்து கொடுக்கலாம், ஒரு ருட்டீன் மைண்டில் எங்கே ஆக்ஷனே இருக்குது. அப்போ இது ஆக்ஷன் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான மனிதனுடைய மைண்ட்லாம் சம்திங் அஃபெக்ஷன், ஏதோ ஒன்று ப்ரெசன்ட் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணுது, அதனால் அவனால் சிந்திக்க முடியலை. We do not feel or know it as we feel the feet, the hand. இப்போ எப்படி நம்ம கை கால் பிரெயின் தலையெல்லாம் உணர்றது மாதிரி அவனால் உணரவே முடியாது. ஏன்னா ப்ரெசன்ட் என்ற ஒன்று அவனை அஃபெக்ட் பண்ணி பாதிச்சுக்கிட்டே இருக்கு. ப்ரெசன்ட் என்ற ஒன்று பாதிப்பதால் அவனால் சிந்திக்க முடியலை. த நியூ ஆக்ஷன், ஒரு புதிய செயல் என்பது ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டு. இது நம்முடைய அன்கான்சியஸ் லைஃபுக்குள்ளே அப்படியே உள்ளே இருக்கும். உள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது அன்கான்சியஸ் மைண்டிலிருந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டு ஒரு சிந்தனையாக வெளியில் வரும். அது எப்படின்னா அப்படி வெளியே வர்றதுங்கிறது ஒரு ரைப்பு ஃப்ரூட், ஒரு ஒரு பழுத்த பழம் ஒரு மரத்தில் இருந்து அதுவாக பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். மரத்தில் பழம் பழுத்துருச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் பிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே விழுந்துடும். அது மாதிரி உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே சிந்தனையாக மாறி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை அறியாமையே வெளியே வரும். அதனால தான் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் திடீர்னு உக்காந்துக்கிட்டு எழுதுறதில்ல, இந்த வாரத்துக்குள்ளே நான் ரெண்டு கவிதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு சொன்னால் அவன் வேஸ்ட்டு. ஏன்னா அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு தோணும், அப்படி தோணும்போது அவன் உட்காந்து எழுதுவான். அதுதான் மிகச்சிறந்த கவிதைகளாகவும் மிகச்சிறந்த எழுத்துக்களாகவும் அதுதான் மாறும். அப்போ ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் ஆக்ஷன் இருக்கும்போது அது தாட்டாக மாறுது. அந்த தாட் என்பது ஒரு உரிய நேரத்தில் வரும்போது அது உள்ளத்தில் இருந்து பிச்சுக்கிட்டு அதுவாக வெளியில் வந்துடும். அது எப்படின்னா ஒரு மரத்தில் இருக்கின்ற பழுத்த பழம் அதுவாக கீழே விழுகிறது மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றார். இன்ஸ்டன்ட்லி இட் இஸ் ரைஸ்ட் அபவ் இட்ஸ் ஃபார்மர் லெவல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் பியூட்டி. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு லெவலில் இருந்து மாறி இப்போ ஒரு அழகான பொருளாக மாறுது. அந்த அழகான பொருளாக மாறுது. த கரப்டிபிள், இது வரைக்கும் மனசுக்கு உள்ளுக்குள்ளே அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருந்த அந்த கரப்டிபிள் மைண்டில் இருந்து ஒரு நோபிள் தாட், ஒரு உன்னதமான சிந்தனையாக வெளியில் வரும், ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் பியூட்டியாக வெளியே வரும். இதுக்கு முன்னாடி அது ஒரு டல்லாகவும் இன்சிக்னிஃபிகண்ட், இதுக்கு முன்னாடி ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் டல்லாகவும் இன்சிக்னிஃபிகண்ட், முக்கியத்துவம் இல்லாத டல்லாக இருந்த ஒரு கரப்டிபிளாக இருந்த அந்த ஆப்ஜெக்டு இப்போ ஒரு அழகான ஆப்ஜெக்டாக ஒரு நோபிள் தாட்டாக இப்போ வெளியில் வருது. பட் சடன்லி இட் ஹாஸ் ரைசன் டு பி அன் ஏஞ்சல் ஆஃப் விஸ்டம் வித் பியூட்டிஃபுல் விங்ஸ், அழகிய சிறகுகளோட ஒரு அழகான விஸ்டமாக ஒரு நுண் அறிவாக அப்படியே அது வெளியில் வரும். தஸ் எவ்ரி ஃபேக்ட் ஆர் ஈவெண்ட் இன் அவர் ப்ரைவேட் லைஃப் ஃபைனலி ரைசஸ் டு த லெவல் ஆஃப் த சப்ஜெக்ட். அதனால தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஃபேக்ட், ஒவ்வொரு உண்மையும்,
ஒவ்வொரு சம்பவமும் ப்ரைவேட் லைஃப்பில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஒவ்வொரு ஃபேக்டும் கடைசியில் ஒரு நோபுளான விஷயமாக வெளியில் வரணும். எப்படி? வென் யூ ஹாவ் தட் ரியல் ஆக்ஷன். மெமரிஸ் ஆஃப் சைல்டுஹுட்டு, ஸ்கூல் டேஸு, சின்ன குழந்தையில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலு, பிளே கிரவுண்டு, இப்போ கூட இருக்கிற பையனை பற்றின பயம், கூட அந்த தெருவில் இருக்கிற நாயை பற்றின பயம், த லவ் ஆஃப் லிட்டில் மைண்ட்ஸ், கூட படிக்கிற ஒரு சின்ன ஒரு வேறு அஞ்சாவது வயசு இருக்கும்போதே ஒரு கூட படிக்கிற ஒரு பொண்ணு மேலே நமக்கு ஒரு லவ் இருக்கும், இருந்திருக்கும். அது ஒரு லவ் ஆஃப் பெர்ரிஸ், அந்த பெர்ரிஸ் ஃப்ரூட்ஸ் மேலே ஏற்படுகின்ற லவ், இதெல்லாம் மெனி அதர் ஃபில் த ஹோல் ஸ்கை ஒன்ஸ் ஆர் கான் ஆல்ரெடி. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இதெல்லாம் போயிடும். த மெமரிஸ் ஆஃப் ப்ரெசன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ப்ரொஃபஷன், பார்ட்டி, டவுன், கண்ட்ரி, நேஷன், வேர்ல்ட், ஆல் சோர் இன் டு த சப்ளைம் ரீஜன்ஸ் ஆஃப் தி மைண்ட். இதெல்லாம் போயிடும், அந்த சின்ன வயசில் இருந்த எல்லாம் போயிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ப்ரொஃபஷன், பார்ட்டி, டவுன், கண்ட்ரி, நேஷன், வேர்ல்டு எல்லாம் வந்து நம்முடைய மைண்டினுடைய ரீஜனில் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு மனுஷன் ரைட் ஆக்ஷனை செயல்படுத்துகிறானோ அவனுடைய மெமரி ரிச்சஸ்ட் மெமரியாக இருக்கும். த மைண்ட் இஸ் த ரீஜன் ஆஃப் ஆக்ஷன். இந்த மனசு என்பது தான் ஆக்ஷன், செயல்பாடுகளுடைய ரீஜன் மைண்டு தான். எமர்சன் எப்பொழுதுமே தன்னை வந்து ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சுக்க விரும்புறதில்லை. எமர்சன் டஸ் நாட் வாண்ட் டு ஷட் ஹிம்செல் அவுட் ஆஃப் திஸ் குளோப் ஆஃப் ஆக்ஷன். இந்த குளோப் ஆஃப் ஆக்ஷன்லிருந்து தன்னை எப்பொழுதும் அடைத்துக்கொள்ள விரும்புகின்ற நபர் இல்லை எமர்சன். எப்பொழுதும் டைக்ரெஷன், நீங்கள் ஒரு விஷயத்தில் நீ ஆக்ஷன், அதாவது எப்பயாவது உங்களுடைய அப்படியே பிஜிடிஆர்பியில் அப்படியே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடணும், அப்படி ஆகிடணும், அப்படி ஆகிடுங்கிற உங்கள் சிந்தனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு டைக்ரெஷன், அதிலிருந்து உங்களுடைய ஒரு டைக்ரெஷன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உங்கள் மைண்டு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நடக்காது அப்படின்ன உடனே உடனே என்ன ஆகிடுது நீங்கள், அவ்வளோ அதான் டைக்ரெஷன். அந்த டைக்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஓக் மரத்தை ஒரு சின்ன ஃப்ளவர் பாட்டில் கொண்டு வந்து நடுற மாதிரி அது வீணாக போய்ட்டு. எப்போ நடந்தேன் என்ன, 3 மாதம் கழித்து நடந்தேன் என்ன, 6 மாதம் கழித்து நடந்தேன் என்ன, இப்போ கேன்சல் பண்ணிட்டான், நடத்தாமே இருக்க முடியுமா? இருக்கணும்ல. அப்போது உங்களுடைய ஆக்ஷன் வந்து உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து போகவே கூடாது. டைக்ரெஷன் வந்துருச்சுன்னா அது ஒரு ஓக் ட்ரீயை ஃப்ளவர் பாட்டுக்கு மாற்றுற மாதிரி. ஹி வில் நாட் ட்ரஸ்ட் தி அட்வான்டேஜ் ஆஃப் சம் சிங்கிள் ஃபாக்கல்ட்டி அண்ட் யூஸ் அப் ஒன் சோர்ஸ் ஆஃப் தாட் ஆஸ் டிட் சேவையாட்ஸ். சேவையாட்ஸ் அப்படிங்கிறவங்க சேவாய், சவாய் என்கின்ற பகுதியை சார்ந்தவர்களுக்கு சவாய் சேவையாட்ஸ்னு பேர். இவங்க எங்கே இருக்காங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை தான். அவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து ஷெப்பர்ட்ஸ், ஷெப்பர்டஸ், டச் பீப்புள் இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயா விற்கிறது, யூரோப்பில் கொண்டு போய் விற்றுட்டு பணம் வாங்கிட்டு பட்டு அவ்வளோதான். இது ஒன்று தான் அவனுடைய வேலை. இவனுடைய லைஃப்பில் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒன்லி ஒன் ஆக்ஷன் நான் முதல்ல சொன்னால் பாருங்கள், வாரத்தில் பூரா இந்த வீட்டினுடைய தலைவர் என்பவர் காலையில் எழுந்திருப்பார், இத்தனை மணிக்கு எழுந்திருப்பார், நியூஸ் பேப்பர் படிப்பார், அப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்புவார், அப்புறம் போவார், ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் அரட்டாக ருட்டீன் இருக்கும், அப்புறம் திரும்பி வருவார், இப்படி இருக்கும், இப்படி 6 நாள் போயிடும். இது வந்து இதுதான் ஒன்லி ஒன் ஆக்ஷன். இந்த ஒன்லி ஒன் ஆக்ஷன் இதுக்கு பேர் ஆக்ஷனே கிடையாது. இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு இந்த சவாய் ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேக்கல்ட்டி தான், அந்த ஒரு தாட்டு தான் இருக்கும், அவனுக்கு வேறு தாட்டே இருக்கவே இருக்காது. அது மாதிரி அமெரிக்காவில் தெர் ஆர் மெனி ஆத்தர்ஸ் ஹூ ஹவ் ரிட்டன் மெனி புக்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் எக்ஸ்பீரியன்சஸ். அது மாதிரி அமெரிக்காவில் பல எழுத்தாளர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்காங்க. பீயிங் இன்ஸ்பயர்ட் பை எ ப்ரைஸ் ஒர்த்தி ரைட்டர் ஆர் டாபிக் தே செயில் ஃபார் கிரீஸ் ஆர் பேலஸ்டைன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ரைட்டர் அல்லது ஒரு டாபிக், ஒரு நல்ல எழுத்தாளர்களுடைய புத்தகம் அல்லது ஏதோ ஒரு டாப்பிக்கை படிப்பாங்க. படித்த உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவனை இன்ஸ்பயர் பண்ணும், அந்த விஷயத்தை தேடி அவன் கிரீக்குக்கு போவான், பேலஸ்டீன் கிரேக்கத்துக்கு போவான், பேலஸ்டீனத்துக்கு போவான், அங்கே போய் அனிமல்ஸை ட்ராப் பண்ணுறவங்களை பின்பற்றுவான், அது மாதிரி மரமே இல்லாத ஒரு சமவெளிகளில் ட்ராவல் பண்ணுவான், இங்கேயும் அங்கேயும் அலைவான், அல்ஜியர்ஸுக்கு போவான், நிறைய இடத்துக்கு போவான், எல்லாம் போய் அந்த அனுபவங்களை தேடிட்டு வருவான், அந்த அனுபவங்களை வைத்து தன்னுடைய புத்தகங்களை நிரப்புவான். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒன்லி ஒன் ஆக்ஷன் இருக்கான் பாருங்கள், இவனுக்கு ஒரே வேலை என்ன, ஷெப்பர்ட்ஸ், ஷெப்பர்டஸஸ்,
அப்புறம் ஸ்மோக்கிங் டச், ஸ்மோக்கிங் அப்படின்னா புகை பிடித்து கொண்டிருக்கிற டச்சு பீப்புள் அல்லது புகை படிந்த டச்சு பீப்புள், ஏழை மக்கள்னு அர்த்தம், ஏழை டச்சு டச்சுக்காரர்கள், இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஐரோப்பாவில் வித்துறது, பணம் வாங்கிட்டு வர்றது, செலவழிக்கிறது. மறுபடியும் ஷெப்பர்ட் ஷெப்பர்டஸஸ் இந்த டச்மேனாக பிடிச்சி கொண்டு போய் வைக்கிறது. இவங்ககிட்ட என்ன நீங்கள் இந்த இதுதான் இவனுடைய சிங்கிள் ஆக்ஷன், இவனோட ஆக்ஷன் தான், பட் திஸ் இஸ் சிங்கிள் ஆக்ஷன். இந்த சிங்கிள் ஆக்ஷன் இருக்கிறவன்ட்ட பிரயோஜனமே இல்லை. ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஒரு இன்ஸ்பைரேஷனுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை தேடி ஒரு உண்மையை தேடி அலைஞ்சி நீங்கள் என்னமோ பண்ணுறீங்களே. ஒரு அனிமல் ட்ராப்பர் பின்னாடி போய் அவன் எப்படி இந்த அனிமலை ட்ராப் பண்ணுறான் பிடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டு வரீங்கல்ல, இதுக்கு தான் ஆக்ஷன் பேர். இவன் தான் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் ரொப்புவான். அந்த புத்தகம் தான் மிகச்சிறந்த புத்தகங்களாக இருக்கும். ஒரு ஸ்காலர்னுடைய பர்பஸ் என்ன? ஒரு லாங்குவேஜை என்ரிச் பண்ணணும். ஒரு லாங்குவேஜை எப்படி என்ரிச் பண்ணுறது? நியூ கான்செப்ட். அப்போ நியூ கான்செப்டை வச்சு ஒரு லாங்குவேஜை என்ரிச் பண்ணணும். அப்போ நியூ கான்செப்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இவன் ஹீ மஸ்ட் கோ இன்டு ஆக்ஷன். ஸோ ஆக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நியூ கான்செப்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒரு தன்னுடைய ஸ்காலர் தன்னுடைய லாங்குவேஜை என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் மிகச்சிறந்த மொழிகள். பட் அமெரிக்காவில் இருக்கிறது இங்கிலாண்டினுடைய வாழ்க்கையே 500-600 வருஷம் தானே அந்த லாங்குவேஜுக்கு லைஃபு. அதனால் அவனுங்களுடைய லிட்ரேச்சரை விட நம்ம லிட்ரேச்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நிறைய ஆக்ஷன் நிறைய செயல்பாடுகள் கடல் கடந்து நம்மளால 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டான். அதனால் இவனுடைய ஆக்ஷன் ஜாஸ்தி, அதனால தான் இவனுடைய லிட்ரேச்சர் இன்றைக்கும் வளமாக இருக்குது, இவனுடைய லாங்குவேஜும் வளமாக இருக்குது. நம்ம லாங்குவேஜில் இந்த மாதிரி நிறைய நியூ கான்செப்ட் இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய நியூ ஆக்ஷன் நம்ம ஆட்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு லாங்குவேஜ் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூ கான்செப்ட் வேணும். நியூ கான்செப்ட் வேணும்னா நிறைய நியூ ஆக்ஷன்ஸ் வேணும். ஆனால் இப்போ நம்மகிட்ட நியூ ஆக்ஷனே இல்லை, அதை ஒத்துக்கணும் நம்ம. ஸோ ஒரு லைஃப் தான் ஒரு வேர்ட், ஒரு டிக்ஷனரியினுடைய, டிக்ஷனரிங்கிறது என்ன? நிறைய வார்த்தைகளின் தொகுப்பு. நிறைய வார்த்தைகள் வேணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தான் நிறைய புதுசு புதுசாக உங்களுக்கு தெரியும். புதுசு புதுசாக உங்கள் அந்த வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் டிக்ஷனரியிலே ஏற்றிக்கிட்டே வரலாம். அப்போது நிறைய கிராமப்பகுதிகளையும் சரி நகரப்பகுதிகளையும் சரி நிறைய லேபர்ஸ், நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகள் சம்பந்தமான எத்தனையோ வார்த்தைகள், அந்த வேலைகள் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ், உரையாடல்கள் இருக்கும். அப்போ எவ்வளவோ புதிய 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 வார்த்தைகள் வரும். அதே மாதிரி கிராமங்களுக்கு போனீங்கன்னா கிராமங்களில் ஒரு வகையான ஒர்க் இருக்கும். இப்போ நீங்கள் டவுனில் எடுத்துக்கினீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன், வியாபாரிகள் இருப்பாங்க, மனுஃபேக்சரர் இருப்பாங்க. ஆனால் கிராமத்தில் போனீங்கன்னா என்ன இருப்பாங்க? உழவர்கள் இருப்பாங்க, மீனவர்கள் இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் பேசும்போது பழகும்போது ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமான ஆக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்போ அந்த ஆக்ஷன் அந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் நிறைய அவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய புது புது வேர்ட்ஸ் வரும். அப்போ உங்களுடைய டிக்ஷனரி வந்து ஒரு வளமான டிக்ஷனரியாக நிறைய வார்த்தைகள் புதிது புதிதாக அதில் நீங்கள் சேர்த்துக்குவீங்க. He would look into the spheres of science and art. அதே மாதிரி அறிவியல், கலை, எந்த அறிவியல் எடுத்தாலும் அதுக்குரிய வார்த்தைகள் இருக்கும். கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய வார்த்தைகள் இருக்கும். இது எல்லாமே வரும். He would devote his action to the only end of describing all their facts in a language by which other people might represent their perceptions. அப்போது ஒரு பெரிய ஸ்காலர் என்ன பண்ணணும் அப்படின்னா இவைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆக்ஷனை, அவன் உணர்ந்த அந்த ஃபேக்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு லாங்குவேஜில் டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த டிஸ்கிரைப் பண்ணும்போது ஏற்கனவே மற்றவனுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னே தெரியாது. அவன் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு விவசாயி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதை தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் பார்த்து உங்களுடைய மைண்டு வந்து அதில் ஆக்ஷன் ஆகி அதை சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது, ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு டக்குன்னு வந்து ஈஸியாக அது அவன் அந்த புக்கை ரொம்ப விரும்புவான். ஸோ ஃப்ரம் த ஸ்பீக்கர்ஸ் ரிச் ஆர் புவர் லாங்குவேஜ் எமர்சன் லேர்ன் ஹவு மச் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒரு ஒரு ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அவர் லாங்குவேஜ், ஒரு ரிச் லாங்குவேஜ் அல்லது புவர் லாங்குவேஜை வச்சுக்கிட்டு இவன் வாழ்க்கையில் இந்த ஸ்பீக்கர் அல்லது இந்த ரைட்டர் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர் பேசுகின்ற அல்லது எழுதுகின்ற மொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று எமர்சன் சொல்கிறார். லைஃபுங்கிறதான் வார்த்தைகள், ஒரு மொழிக்கு அடிப்படையான வார்த்தைகளினுடைய மூலம் வாழ்க்கை. நீங்கள் லைஃப்பில் இருந்து தான் நிறைய வேர்ட்ஸை நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கணும். அப்போது புக்கை விட லைஃப் புக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போது ஒரு குவாரி இருக்குது. அந்த குவாரி தான் ஒரு டைல்ஸ் அல்லது ஸ்டோன்ஸுக்கு ஒரு மூலம். ஒரு டைல்ஸை எங்கே போய் எடுப்பீங்க? ஒரு குவாரியில் தான் போய் எடுக்கணும்.
அது மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜினுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் எங்கே எடுப்பீங்க, வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் எடுக்கணும். அப்போது லாங்குவேஜஸ் ஆஃப் காலேஜஸ் அண்ட் புக்ஸ், புத்தகங்கள், கல்லூரி வாழ்க்கை, இது இந்த லாங்குவேஜுங்கிறது காப்பீஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி. ஃபீல்டு வயல்வெளிகள், கிராமத்து வயல்வெளிகளிலும் நகரத்து ஃபேக்ட்ரிஸ்லையும் அந்த லாங்குவேஜினுடைய காப்பி தான் காலேஜில் நீங்கள் படிக்கிற புத்தகம், காலேஜில் இருக்கிறது இல்லை புக்ஸில் இருக்கிறதுலாம் அது ஒரிஜினலில் இந்த ப்ராக்டிக்கலாக லைஃப் ஃபீல்டுலையும் ஃபேக்ட்ரிஸ்லையும் இருக்கக்கூடிய, ஃபீல்டு என்பது வில்லேஜையும் ஃபேக்ட்ரிஸ் என்பது டவுனையும் குறிக்குது. ஆக எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். ஸோ லைவ் புக்ஸ் இதுதான் பெட்டர் தேன் புக்ஸ், புத்தகத்தை விட வாழ்க்கை புத்தகம் தான் சிறந்தது. த ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஆக்ஷன் இஸ் தட் இட் இஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ ஆக்ஷன் என்பது நேச்சர்னுடைய கிரேட் சோர்ஸ். இது த ஒரு வேவ் லைக் மோஷன் மாதிரி இருக்கும். நேச்சரே எப்படி இருக்குன்னா வேவ் லைக் மோஷன் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் லைஃப் என்பது ஏ பார்ட் ஆஃப் நேச்சர். அதனால் லைஃப்பும் எப்படி இருக்குன்னா வேவ் லைக் மோஷன். வேவ் லைக் மோஷன்னு சொல்லிட்டாவே நமக்கு தெரியும் அலை என்பது எப்படி இருக்கும், அப்படி மேலே உயர்ந்து கீழே இறங்கும், அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ நேச்சர் என்பது அப்ஸ் அண்ட் டவுன், நேச்சருடைய ஒரு பார்ட் தான் லைஃப். அப்போ லைஃபும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் அப்படின்னு சொல். த பிரின்சிபிள் ஆஃப் வேவ் லைக் மோஷன் இன் நேச்சர் ஷோஸ் எ சீரீஸ் ஆஃப் ஆப்போசிட் மோஷன்ஸ். ஆப்போசிட் மோஷன், ஒரு அப் ஒரு டவுன். ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா ப்ரீத்திங், சுவாசிக்கும் போது இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங், இன்ஹேலிங் உள்ளே இழுக்கிறது, எக்ஸ்ஹேலிங் வெளியில் தள்ளுறது காற்றை. இது மாதிரி டிசையர் சர்ஃபைட்டு, டிசையர் ஆசை, ஆசையிலையும் உள்ளே இழுக்கிறது வெளியே தள்ளுறது, ப்ரீத்திங்லையும் உள்ளே இழுக்கிறது வெளியே தள்ளுறது. அதே மாதிரி எப் அண்ட் ஃப்ளோ ஆஃப் த சி, கடல் அலைகள் மேலே எழுந்து கீழே இறங்குது, இது வந்து எப்படி இருக்குன்னா டே அண்ட் நைட் மாதிரி, ஹீட் அண்ட் கோல்டு மாதிரி. அது மாதிரி ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படியே இருக்குது, ஆடாமல் அசையாமல் ஆட்டம் ஒரு பொருளுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளே அது இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இயங்குகின்ற தன்மை, இயங்காத தன்மை, இது எல்லாத்தையும் போலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். துருவங்கள், இரு துருவங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங், இதெல்லாம் ஸ்டில்னஸ் அண்ட் மூவிங், இது எல்லாமே போலாரிட்டி, துருவங்கள், இரு துருவங்கள், ஆப்போசிட் மோஷன்ஸ், எதிரெதிர் அசைவுகள் என்று சொல்கிறோம். இதை நியூட்டன் என்ன சொல்கிறார்னா ஃபார்வர்ட் மோஷன், பேக்வேர்ட் மோஷன்னு சொல்கிறாரு. இதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர், இதுதான் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆன்மாவின் சட்டமும் இதுதான், இயற்கையின் சட்டமும் இதுதான். அதனால தான் இயற்கையின் ஒரு பகுதி தான் மனிதன் என்று சொல்லுகிறார் இந்த 11 பேராகிராஃபில். ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.